ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் தேய்பிர சஷ்டி என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேய்பிரை சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னா ஆடி மாதம் மூன்றாம் தேதி என்றும் ஜூலை பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று தான் நமக்கு தேய்ப்பிர சஷ்டி விழுது தேய்ப்பிர சஷ்டி என்று நம் விரதமிருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தீராத கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதையும் அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்று வருவதனால் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் நம்ம mm வீடு வாகனம் எல்லாமே வாங்குறதுக்காக நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து என் ஸ்க்ரீனில் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க என்று நம்ம எப்படி விரதம் இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆடி மூன்றாம் தேதி சிவக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து நீராடிட்டு நம்ம எல்லாம் தெளிச்சுட்டு நம்ம முருகன் படத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு முருகன் படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி அதை சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது நல்லது விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம முருகன் பருத்தம் சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து விட்டு அலங்காரத்துக்கு செபர்லி மலர் இல்லைன்னு வாசனை மலர்களை கூட சூட்டிக்கலாம் சூட்டிட்டு நம்ம விளக்கேற்றி வைத்து விநாயகரை வணங்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் விரதம் அன்று நம்ம எப்பவுமே கந்த சிருஷ்டி கவசம் படிக்கணும் படிக்கிறது ரொம்ப விசேஷம் மிகமாக நம்ம வெற்றிலே பார்க்கும் வாழைப்பழமும் இடம்பெறது ரொம்ப நல்லது பழங்கள் வச்சுக்கலாம் பால் வச்சுக்கலாம் பாயசம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் நம்மக்கிட்ட என்ன முடியுதோ அதை வச்சுக்கலாம் வைத்து விட்டு நம்ம வந்து மாலையிலும் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு மாலையில் வந்து வெற்றில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து வெற்றியில தீபம் ஏற்றி மூன்று வித்திலையோ அல்லது ஐந்து வெற்றிலையும் வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு நம்ம வந்து பஞ்சுத்துறியால் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி Thank <laughs> you. விளக்கேற்றி வைத்து நமக்கு என்ன கோரிக்கை வேணுமோ என்ன வேண்டுதல் நம்ம வச்சுருக்கோமோ அதை நினச்சி மனதாரம் நினச்சி பிரார்த்தனை செய்து மனம் முருகி வே பிரார்த்தனை செய்து நம்ம முருகன் கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுப்பார் அவர் வாரி கொடுக்குறதுல வல்லல்னு சொல்லுவாங்க அதனால் வந்து முருகனுடைய வந்து தமிழ்நாட்டு சிறப்பான கடவுள் முருகன் முருகன் பெருமான்ட்டு நம்ம எது கேட்டாலும் இல்லை என்ற சொல்லே கிடையாது கட்டாயமாக நமக்கு வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் முருகன் வந்து சீக்கிரமாக நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பார் நம்ம நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம வந்து தேய்ப்பிர சஷ்டி முருகனிடம் வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக சீக்கிரமாக அந்த நோயெல்லாம் குணமாகும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக நம்ம தேய்ப்பிரிய சஷ்டி என்று நம்ம விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலும் சரி இல்லை நம்ம நார்மலாக பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டு வந்தாலும் சரி தொடர்ந்து நம்ம தேய்ப்பிரிய சஷ்டிக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் கட்டாயமாக தீரும் ஆடி மாதத்தில் வந்து நம்ம எந்த ஒரு பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கு வந்து பல மடங்கு வந்து சக்தி இருக்கும் அதனால வந்து மாதத்திற்கு எந்தெந்த பூஜை வருதோ அந்த மாதத்தில் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு எல்லா பூஜைகளும் நம்ம கட்டாயமாக செய்யணும் செய்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும் விரதம் இருக்கிறவங்க வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக காலையிலேயே நீர் நீராடிட்டு காலையில் வந்து சுவாமிக்கு நெய்வித்தமாக என்ன வச்சுருக்கோமோ அதை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு பட்டினியாக இருக்கிறவங்க வந்து அன்றைய முழுவதும் நம்ம பட்டினியாக இருந்து சாயங்காலம் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் இதை சாப்பிட்டுட்டு மாலையில் வந்து விளக்கேற்றி விற்று பூஜை பண்ணிவிட்டு கந்த கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் பக்கத்தில் ஆலயம் இருந்தால் ஆலயம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலை உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி